கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, 1844 ஆண்டு பற்றிய செய்தியினுடைய இரண்டாம் பாகத்தை கேட்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரெண்டு பேர் சொல்ல உண்மை என்ன பத்து பேர் சொன்னேன் பொய் என்ன நம்பலாம். ஆண்டு சொல்றாரு 40 நாள் சுத்தி வந்தீங்கல்ல, அதே மாதிரி 40 வருஷமும் சுத்துவீங்க. 40 வருஷம் என்ன செய்வீங்க, என்ன செய்யலாம் ஒரு சாபம் சொல்றாரு சரிங்களா. ஆக ஒரு நாளுக்கு 1 வருஷம் அதான் 14 34 7 நாளை நிறைவேற்று மாமனார் சொல்றாரு நீ என்ன செய்யணும் இவளுக்காகவும் 7 நாளை நிறைவேற்று. அப்ப எத்தனை வருஷம் வேலை செஞ்சாலும் 7 வருஷம். இப்ப 4 வருஷம் அப்படின்றத ஆதியாகமத்திலும் என்ன செய்யணும் படிக்கணும். அதுவே தீர்க்க தரிசனத்தில் ஒரு நாள் என்றால் 1 வருஷம். ஆதியாகமும் ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் தான் என்பதை மறந்துவிடவே கூடாது. 2340 புத்தகத்தில் இருக்கிற மிக நீளமான தீர்க்க தரிசனம் தானி இல்ல, 5 டைம் ப்ராபசிஸ் இருக்கு, 5 கால கணக்குகள் இருக்கு சரிங்களா. 70 வாரங்கள், 1260 நாட்கள், 1290 நாட்கள், 1335 நாட்கள், 2300 நாட்கள், 5 கணக்கு. பைபிள் இருக்கிற எந்த தீர்க்க தரிசனம் தெரியும், ரொம்ப நீளமான தீர்க்க தரிசனம் எது, லாங்கஸ்ட் டைம் ப்ராப்ஸி எதுனா 2340. இந்த வசனம் இந்த 2340 எங்க இருக்கு தானியேல் 8:14 இன்னும் இந்த சிறையிருப்பு நீண்டு போகுமா
இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியில எருசலேமுக்கு போக முடியாது சொல்லிட்டு மிகவும் இறங்கி போனார். அந்த சமயம் தான் 9 அதிகாரத்துல மறுபடியும் தானியேல் புத்தகத்துல 9 அதிகாரத்துல காப்ரியல் வரதை பார்க்க வந்த காப்ரியல் மோசிலிருந்து தானே ஜோமட்டே இருக்கிற எதுக்கா ஜோமனாலே என்ன போய் கொடுக்கலையே நீ தந்துட்டு பாருங்க தானியேல் புத்தகத்துல எழுதியிருக்கிறேன். இந்த 2300 கோயில பத்தி தானியேலுக்கு காப்ரியல் சொல்லிட்டு போயிட்டேன். சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் 13 வருஷமா தானியேல் அதை பத்தி இதே யோசிச்சுட்டு இருந்தான். ஏற்கனவே 2300 வருஷங்கள் அந்த கேப் என்ன சொல்லி போனாரு 490 வருஷங்கள் யாருக்காக யூத மக்களுக்காக குறிக்கப்பட்டிருக்கிறது வெட்டப்பட்டிருக்கிறது சரிங்களா. முன்னாடி போகல நாளைக்கு 9 அதிகாரம் 24 வரைக்கும் படிச்சோம். 2300 போகல பத்தி சொல்றதுக்காக அந்த கேபியல் புதுசா இன்னொரு கணக்கு ஒன்று செஞ்சாரு அறிமுகப்படுத்திட்டு போனேன். அதான் என்னது 70 weeks prophecy அல்லது 490 வருஷங்கள். இந்த 490 வருஷங்கள் யாருக்காக? It was meant for Jewish people. யூத மக்களுக்காக 70 ஆண்டுகள் குறிக்கப்பட்டிருக்கிறது. 70 வாரங்கள் அதாவது 490 வருஷங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. குறிக்கப்பட்டிருக்கிறது பாஷையில வெட்டப்பட்டிருக்கிறது. 9:24 குறிக்கப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன எதை குறிக்கவும் வெட்டப்பட்டிருக்கிறது. எதை வெட்டணும்? ஒரு பெரிய காலகட்டத்தில் இருந்து இதை வெட்டம் பெரிய காலகட்டம் எது? இவர் ஏற்கனவே எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறாரு? 2300 பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறார். அதுவே அப்ப வேத அறிஞர்கள் சொல்றாங்க நம்ம கணக்கு அப்படித்தான் வரும். 2300 490 வருஷங்களுக்கும் சேம் ஸ்டார்டிங் பாயிண்ட், ரெண்டுக்குமே ஒரே தொடக்க ஆண்டு. எப்ப தொடங்கும் அப்படின்னா 9:25 படிக்கணும். எருசலேமை திரும்ப எடுத்துட்டு கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரட்டும் என நடக்கும். 69 வாரங்கள் செல்லும். அவங்களுக்கு அடி இருக்கிறதா சொல்லிடுறேன். உள்ளெல்லாம் உள்ள போனால் இல்லை சமயம் போதாது. அல்லவே எப்போது 2340 490 வாரங்கள் அல்லது வருஷங்கள் 490 வருஷங்கள் அல்லது 70 வாரங்கள் எப்ப தொடரணும் அப்படின்னா அது சட்டம் செய்வாரு. ஒரு சட்டம் போடுவாரு. அந்த சட்டம் பிறப்பித்ததுல இருந்து எருசலேம் திரும்ப எருசலேம் எடுப்பித்து கட்டணும். அப்போ அந்த 6 ஆண்டு எப்ப அப்படின்னா கிமு 557 சரிங்களா. நமக்கு இந்த சாண்ட் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அதனுடைய ஒரு சம்மரி மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு உங்களுக்கு எவ்வளவு தூரம் கிளியரா தெரியுதுன்னு தெரியும். கிமு 457 என்ன செய்தாரு? அர்த்தசாஸ்தா ராஜா ஒரு சட்டம் பிறப்பித்தார். அந்த சட்டம் எதற்காக? இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்யலாம்? எருசலேமுக்கு போய் அவள் திரும்ப எருசலேம் ஆலயத்தை கட்டலாம் அப்படின்னு ஒரு சட்டம் பிறப்பித்தார். கிமு 457 அந்த வருஷம்தான் 2300 வருஷங்கள் 490 வருஷங்களுடைய ஆரம்பம் அப்படின்னு பார்க்கணும் சரிங்களா. இந்த 457 பிரபுவாகிய மேசியா சொன்னேன் மாளிகை ஏன் பேர் வச்சோம் மேசியான்ற வார்த்தை ஆசிர்குலாத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு பெயர் சரிங்களா. நம்ம ஏன் படிச்சோம் யாத்திரா 40 அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா என்ன செய்வாரு? ஆசிர்குலாம் ஸ்தாபிச்ச பிற்பாடு மோசே எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு சரிங்களா. ஒவ்வொரு பகுதியும் அவர் அபிஷேகம் பண்ணார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அர்த்தம் சரிங்களா. வார்த்தை எதோடு சம்பந்தப்பட்ட வார்த்தை? ஆசிரியப்புராணத்தோடு சம்பந்தப்பட்ட வார்த்தை. அப்ப பாருங்க இந்த 2300 பத்தி சொல்லும் போது கூட 490 வருடங்கள் தீர்த்து நிறுத்தத்தில் கூட என்ன வார்த்தை வருது?
பிரபுவாகிய மேசியா வரட்டும். இதில் எந்த வாரங்கள் செல்லுமா? 69 வாரங்கள் செல்லும். இவன் 457 இருந்து 69 வாரங்கள், அதாவது 69 இந்த 7 483 ஆண்டுகள். அதாவது அர்தசாஸ்த ராஜா எருசலேமை திரும்ப எடுத்து கட்டுவதற்கான ஆணை சட்டம் போட்டதுல இருந்து 457 இருந்து ஏசு கிறிஸ்து பிரபுவாகிய மேசியா, மேசியா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்படுகிற வரைக்கும், அந்த அபிஷேகம் நடக்கிற வரைக்கும் 483 ஆண்டுகள் செல்லும். அந்த 483 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் யார் வருவா? மேசியா வருவா. சரிங்களா? தீர்க்க தரிசனத்துல இயேசு கிறிஸ்து பிறப்பு பத்தி ஒண்ணு போடணும். சரிங்களா? இயேசு கிறிஸ்து பிறப்பு பத்தி ஒண்ணு போடலான்றது மறைச்சிட்டாரு. சரிங்களா? வருஷம் சொல்லாமலே கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு இருக்கிறோம். அப்படித்தான வருஷம் தெரியாமலே, தேதி தெரியாமலே, டிசம்பர் 25 யாரு கொண்டாந்த தேதி? யார் கொண்டாந்தது? யார் கொண்டாந்தான்? இங்க இங்க கிடையவே ஒரு வாரம் 9 காணிக்கைகளையும் ஒளிய பண்ணுவார் அப்படின்னு 9 27 ஒரு வாரம், அதாவது 7 வருஷங்கள் வச்சுக்கணும். பாதி எவ்வளவு வரும்? 27 சொல்லுங்க, 3 வருஷம். அப்போ கிபி 31 வருஷம் இயேசு கிறிஸ்து மறைந்தது. பைபிள் தெளிவா சுட்டி காட்டக்கூடிய ஒரு வருஷமும், சரித்திரம் நமக்கு காண்பிக்கக்கூடிய வருஷமும் எது அப்படின்னா, கிபி 31 இயேசு கிறிஸ்து மறைத்தான். எத்தனை இருக்கு? 70 வாரங்கள்ல யூதர்களுக்கான கொடுக்கப்பட்ட காலகட்டத்துக்குள்ளதான் இயேசு கிறிஸ்து ஒரு யூதராக பிறந்தார், அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். இப்ப எத்தனை வாரங்கள் முடிஞ்சு போச்சு? 69 வாரங்கள் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இன்னும் மீறி ஒரு பாதி இருக்கிறது. சரிங்களா? எவ்வளவு? ஒரு வருஷத்துல பாதி, அதாவது ஒரு வாரம் என்றால் 3.5 ஆண்டுகள். அந்த 3 ஆண்டுகளுக்குள்ள அவர் ஞானத்திலிருந்து 3 ஆண்டுகளுக்குள்ள அவர் மறித்தார், ஊழிய செஞ்சுட்டு இன்னொரு 3 ஆண்டுகள், அந்த 3 ஆண்டுகள் வச்சிருந்தாங்க அநேக உடன்படிக்கையை அவர் உறுதிப்படுத்தினார் அப்படின்னு படிக்கணும். மறைந்ததுக்கு அப்புறம் அவருடைய சீஷர்கள் யூதர்களுக்கு எல்லாருக்கும் இயேசுவே கிறிஸ்து என்று அறிவிப்பார்கள். கண்டுபடி படிச்சு பாருங்க, படிச்சீங்கன்னா அங்க அப்போஸ்தலர்கள் பண்ண பிரசங்கம் இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். இயேசுவே கிறிஸ்து, அதுதான் இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். அப்படின்னா மேசியான்ற பழைய பாட்டு வார்த்தைக்கும், அந்த எபிரேய வார்த்தைக்கும், கிறிஸ்து என்ற புதிய பாட்டு வார்த்தைக்கும், கிரேக்க வார்த்தைக்கும் ஒரே அர்த்தம் தான். அப்பொழுது கூட மறித்த பிற்பாடு கூட, அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு கூட அநேக யூதர்கள் என்ன செய்யல, அந்த செய்தி சொன்ன ஸ்தேவானையும் கல்லறிந்து கொண்டார்கள். அது எந்த வருஷம்? கிபி 34. கரெக்டா கணக்கு போடுங்க, கிபி 457 இருந்து கிபி 34 கூட்டுனீங்கன்னா 457 கூட்டுனீங்கன்னா எவ்வளவு வரும்? 491 வரும். சரிங்களா? ஆனால் எதுக்கு தர்சனம் ஆரம்பித்தது புரிந்ததுன்னா இடைப்பட்ட காலகட்டங்கள், அப்படி கழிச்சீங்கன்னா 1 வருஷம் போயிருக்கு. ஆக
அந்த ஆலயத்தை எருசலேம் ஆலயத்தை திரும்ப எழுப்பித்து கட்டுவதற்கான சட்டம் மத்தசாஸ்தா அந்த பெர்ஷிய அரசர் பிறப்பித்ததிலிருந்து தேவான் கல்லறிந்து கொள்ளப்பட்ட வரைக்கும் எத்தனை வருஷம் 490 வருஷங்கள். அந்த 490 வருஷங்களும் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் காலம், கிருபையின் காலம். ஆனால் அந்த கிருபை காலத்தை என்ன செஞ்சுட்டாங்க, பயன்படுத்திக் கொள்ளாமல் போனாங்க. பாருங்க, இந்த 490 வருஷம் எதிலிருந்து வெட்டப்பட்டது, பெரிய காலம் எது, பெரிய 2003 அதிலிருந்து வெட்டப்பட்டது. 2003 490 இருந்தாச்சு, கலந்துச்சு. நீங்க எவ்வளவு இருக்கிறது, 1810 சரிங்களா, 1810 + 490 ரெண்டையும் கூட்டீங்கன்னா 2300 வரும். எந்த வருஷத்துல முடிஞ்சிச்சு 490 வருஷத்துல தீர்க்கதரிசனம், 34 முடிஞ்சு. 34 கூட்டினா மீதி இருக்கிற வருஷங்களை கூட்டினா எவ்வளவு வரும், 1144 வரும் சரிங்களா. அப்போ என்ன அர்த்தம்னா, கிபி 34 இருந்து சுவிசேஷம் பிரஜாதீனத்தெல்லாம் போக செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். இந்த நாளில் 9-24 முதல் 27 வரை உள்ள வசனங்கள் இதை சொல்லி வச்சாங்களாம், யாருமே படிக்கக்கூடாது பகுதியை. நாளில் 9-24-27 யாரும் படிக்கக்கூடாது, அதை படிச்சாங்கன்னா அவங்க கை சும்பிடும், அவங்க கால் சும்பிடும் சொல்லி வச்சாங்க. யார் பத்தி சொல்றது, மேசியா பத்தி சொல்றது. அது மேசியா வருவாரு, அவர் மறிப்பாரு, அப்படி எல்லாம் போட்டிருக்கேன், சங்கரிக்கப்படுவாருன்னு போட்டிருக்கேன். அது நாங்கள் எதிர்பார்க்கிற விஷயம் கிடையாது. யூதர்கள் அப்படி எதிர்பார்க்கல, எப்படி எதிர்பார்க்கிறாங்க, சொல்லி வருவாரு மேசியா, அப்படி வருவாரு ராஜா வருவாரு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பைபிள் சொல்றது என்ன, வருவார், மறிப்பார், உயிர்ப்பார், அப்படியே சொல்லுங்க. இதை யூதர்கள் என்ன செய்யலாம், ஏற்றுக்கொள்ள, இன்ன வரைக்கும் ஏற்றுக்கொள்ளும். அதனால அவங்க சொல்லி வச்சாங்க, தானியல் 9:24-27 வரைக்கும் படிக்கிறவங்க சபிக்கப்பட்டவர்கள், யூதர்கள் எழுதி வச்சாங்க சரிங்களா. ஆனால் அப்படி கிடையாது. இன்னொரு இது வந்து யூதர்கள் அப்படி சொன்னாலும் இன்னைக்கு மற்ற ஞாயிற்றுக்கிழமை சபைகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தானியல் 9:24 முதல் 27 வரை உள்ள வசனங்கள் இயேசு கிறிஸ்து பத்தி பேசுது, அந்த கிறிஸ்து பத்தி பேசுது சொல்றாங்க. இட் டாக்ஸ் அபௌட் கிரைஸ்ட் அண்ட் ஆன்டி கிரைஸ்ட் அப்படிதான், அப்படி கிடையாது சரிங்களா. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஒரு வசனத்தை மட்டும் எதுங்க படிச்சுக்கணும் பாப்போம். தானியல் 9 அதிகாரம், தானியல் 9 அதிகாரம், தானியல் 9 அதிகாரம் வசனம் 26 வருகிறது இல்ல பைபிள் சொல்லுங்க, இல்ல கடைசி வருகை, கடைசி 7 வருஷத்துல 3 வருஷம் அந்த கிறிஸ்து சம்பந்தமா ஆட்சி பண்ணுவான், அப்புறம் 3 வருஷம் பயங்கர கொடுமையா யூதர்கள் இல்ல அவன் நடத்துவான் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா. அந்த 7 வருஷம் எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்க தெரியுமா, இதுல இருந்தா இப்ப படிச்சு பாத்தீங்கன்னா, தானியல் 9:24-27 இதுல இந்த கடைசி ஒரு மாதம் இருக்கு, இந்த ஒரு மாதம் இனிமையா தான் நடக்கும் புரியுதுங்களா. இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு அப்புறம் 69 முடிச்சு போச்சு, இன்னும் ஒரு மாதம் இனிமேதான் கடைசியில வரும். அந்த 7 வருஷங்கள் அப்பதான் அந்த கிறிஸ்து வருவான்னு சொல்லிட்டு இதே வசனங்கள் வச்சுதான் இந்த தப்பு கொடுக்காங்க.
ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த தானியேல் 9:24 இவங்க அந்தி கிறிஸ்து பற்றி எதுவுமே சொல்லல. உங்களுக்கு யார் பத்தி பேசுது? கிறிஸ்துவை பற்றி தான், மேசியாவை பற்றி தான் பேசுகிறது என்பதை நாம் திட்டவட்டமா என்ன செய்யறோம், நம்புகிறோம். நீங்க சொல்லப்பட்டிருக்கிற வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அது யாரு கூறுகிறார்? கீர்த்திராயன் கூறுகிற கீர்த்திராயன் கிபி 70 வந்து செஞ்சாரு, எஸ்டர் தேவாலயத்தை அழிச்சு போட்டாங்க. அதைத்தான் குறிக்கும். ஆனால் எதிர்கால அந்தி கிறிஸ்து வருவான்னு சொல்லிட்டு கத்தோலிக்க சபை கொடுக்கிற விளக்கத்தை தான் இங்க எல்லா பிரதேச சபைகளும் நம்புகிறார்கள் என்பதையும் ஒரு குறிப்பாக நாம் புரிஞ்சுக்கணும். என்ன பாக்கிறோம்னா 2340 மூன்று விஷயங்கள் அழகாக நமக்கு விளங்குதுங்க. என்ன விளங்குதுன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே மேசியா, அவரே அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா என்பதை இந்த தீர்க்க தரிசனம் அவர்தான் மேசியா என்று சுட்டி காட்டுகிறது. 27 அவர் ஞானோட பெண்றதை சுட்டி காட்டுகிறது. அவருடைய மரணத்தை அழகாக இந்த அந்த குறிப்பிட்ட வருஷத்துல எப்பொழுது மறிப்பார் என்பதையும் அழகாக அவர் ஞானிக்கிற வருஷம், அவர் மறிக்கிற வருஷம் எல்லாம் இந்த 2340 படங்கி இருக்கிறது. மட்டுமில்லை, யூதர்களுக்கான கிருபைகளாக இருக்க முடியும். அது சொல்லப்பட்டபடியே 54 அவர்களுக்கான கிருபைகளான யூதர்களுக்கான கிருபைகளான முடிந்தது என்பதையும் சுட்டி காட்டுகிறது. ஆகவே இந்த 2340 கிறிஸ்துவே மேசியா, தீர்க்க தரிசனம் என்பது ஒரு தெய்வீக முன்னறிவிப்பு. Prophecy is a divine தெய்வீக முன்னறிவிப்பு என்பதை தீர்க்க தரிசனம் என்று புரிந்து கொள்கிறோம். மூணாவது, ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? உண்மையானது. ஆண்டவரை குறித்து அவர் பிறக்கிறதுக்கு 600 முன்னாடி தான் வச்சார், 600 ஆகே 600 முன்னாடி. அது அப்படி என்னாச்சான் கிறிஸ்தின் வாழ்க்கையில நிறைவேறியது என்பதை தானே 9 புரிஞ்சுக்கணும். என்ன படிக்கணும்னா, 2340 செல்லும் வரைக்கும் இருக்கும் திரும்ப பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். 1844 வரைக்கும் இருக்கும் திரும்ப பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். எது இருக்கும்? இந்த பாடாக்கும் அறிவிப்பு, இந்த காரியங்கள் எல்லாம் இந்த கத்தோலிக்க மார்க்கம் என்ன பண்ணுச்சு, 1260 காலகட்டத்தில் சபையை பாடாய்த்தான். பொய்யான உபதேசங்கள், தவறான காரியங்கள், வேதாகமத்தை மறைச்சு கோப்பாதிக்கும் மிகவும் பயங்கரமாக ஆட்சி புரிந்து சபையை அனுசரிச்சுட்டாங்க, சீரழிச்சிட்டாங்க. இந்த காலகட்டம் முடிந்த பிற்பாடு 1844 ஆண்டு வச்சு சுத்திகரிப்பை தொடங்குவான். சரிங்களா? இன்னைக்கு தொடங்கி மாறுகிறதுனால சபை மேற்கொண்டு என்ன செய்வது, சபையின் சத்தியங்கள் அசுத்தமாக்கப்பட்டது. வேதாகமத்தை அவங்க படிக்கக்கூடாது, போலியான காரியங்கள் எல்லாம் சபைகளை குவித்தன, சபையின் சத்தியங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டது. வேதாகமம் அதை படிக்கிறவங்க தண்டிக்கப்பட்டார்கள். சரிங்க, இதெல்லாம் இந்த காலம்தான் போகணும். 2300 இந்த காலகட்டம் போகும். 1260 தான் இது பிற்பாடுதான் பரிசுத்தலம் சுத்தி வச்சுப்படணும் என்ற ஆண்டு சொல்லப்படுகிறது. அந்த பணி பரலோகத்தில் முதலாம் அறை முதலாம் அறைக்குள்ளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரவேசிப்பதை பற்றி பைபிள் ஏதாவது சொல்லுகிறதா அப்படின்னா, கிறிஸ்துவின் பிரதான ஆசாரி ஊழியம் பற்றி எபிரேயர் புத்தகத்தில் படிக்கிறோம். எபிரேயர் புத்தகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த கிபி 65 அந்த காலகட்டத்தில் பவுல் எழுதுகிறோம். அந்த காலகட்டத்தில் பாருங்க, பரலோக ஆசிரியர் கூடாரத்தினுடைய முதலாம் அறையில 30 மேலாக கிறிஸ்துவானவர் ஊழியம் செய்து கொண்டிருந்ததாக நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இவரே 9 24-25 பாருங்க, எவரே 9:24-25 வசனங்கள் வசனம் போடல, நம்ம எடுத்து வாசிக்கலாம். 9:24-25 படிங்க. அந்தபடி கையான பரிசுத்த தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாயிருக்கிற பரிசுத்த தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நாம்
அவர் பிரத்யட்சமாக பிரவேசித்திருக்கிறார், சரீர பிரகாரமா அங்கு போயிருக்கிறாரு. எப்போது எழுதினார் பவுல்? இனி 55 இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததிலிருந்து இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார் இப்போ? முதலாம் அறையில பரலோகத்தின் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிறதே பவுல் நினைக்கிறாரு. ஆனா இல்ல சுட்டி காட்டுற பாருங்களேன். அடுத்து யோவான் அப்போஸ்தலன் யோவான் என்ன சொல்றாரு? வெளிப்படுத்த 4:4 2 படி, வெளிப்படுத்த 4:2 வெளிப்படுத்த 4:2 உடனே ஆவிக்குள்ளாரே அப்பொழுதையோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். ஒருவர் வீற்றிருந்தார், பிதாவாகிய தேவன் வீற்றிருந்தார். 5 படிச்சீங்கன்னா ஆட்டுக்குட்டியானவர் அந்த பிதா கிட்ட போய் என்ன செய்தாராம்? ஒரு முத்திரையிடப்பட்ட 7 முத்திரிக்கப்பட்ட ஒரு சுருளை வாங்கினார்கள் படித்தோம், சரிங்களா? இத யோவான் எழுதும் பொழுது கிபி 95 சரிங்களா? நீங்க வெளிப்படுத்தல் 4 பாத்தீங்க அப்படின்னா 4 மற்றும் 5 இதெல்லாம் பாத்தீங்கன்னா 7 அக்கினி தீபம் என்று படித்தோம். பாருங்க வெளிப்படுத்தல் 4 7 அக்கினி தீபங்கள் ஒரு வசனம் பாருங்களேன். 5 வசனம் படிங்க, 5 வசனத்தை படிங்க. வெளிப்படுத்தல் 4:5 வசனம். அந்த சிங்காசனத்தில் இருந்து மின்னலும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள், 7 அக்கினி தீபங்கள் சரிங்களா? 95 யோவான் பார்க்கும் பொழுது கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? உயிர்த்திருந்த பொழுது பூமி எங்க போனாரு? பரிசுத்தத்திற்குள்ளே சென்றார். பரலோகத்தின் பரிசுத்தலத்திற்குள் போனதாக புரிந்து கொள்ளலாம். புரிந்து தொடர்ந்து குத்துவிளக்கு பற்றி கூட நீங்க படிக்கணும். குத்துவிளக்கு இப்ப பார்த்தோம், தூவபீடத்தை பற்றி படிக்கலாம். மீன்படுத்தல என்ன அதிகாரம் 2:3 வசனங்கள் படிச்சீங்கன்னா அங்க கிறிஸ்துவானது தூபம் போடுகிற ஒரு காட்சிங்க. வெளிப்படுத்தல என்ன அதிகாரத்தில் படிக்கும், சரிங்களா? அப்போ யோவான் எழுதும் பொழுது என்ன எழுதுறாரு? பரிந்துரைக்காக முதலாம் அறைக்குள் ஊழியம் செய்ய நுழைந்ததை, நுழைந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறத அப்போஸ்தலன் யோவான் பார்த்தார் என்பதை நம்ம வெளிப்படுத்தணும், திட்டவட்டமாக சொல்லுகிறது. சரி, நாம் என்ன சொல்லணும்? அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது, அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. பாத்தீங்களா, யோவான் பார்க்கிறாரு தேவாலயம் திறக்கப்பட்டிருந்தது. என்ன பட்டியிருக்கான்? உடன்படிக்கை பட்டியல். உடன்படிக்கை பட்டியல் எங்க இருக்கும்? பரிசுத்தலத்துல இருக்குமா? மகாபரிசுத்தலத்துல இருக்குமா? மகாபரிசுத்தலத்துல இருக்கும். இந்த உடன்படிக்கை பட்டிய யோவான் எப்ப பாக்குறாரு? நல்லா கவனிங்க, நல்லா கவனிச்சீங்கன்னா 11 ரெண்டு சாட்சிகள் பற்றி படிக்கும். ரெண்டு சாட்சிகளும் உபத்திரப்படுத்தப்பட்டு ரெட்டு உடுத்தி அவங்க என்ன பண்ணாங்க? தீர்க்க தரிசனம் சொன்னாங்க படிக்கிறோம்.
ரெண்டு சாட்சிகள் யாரு? பழையப்பாடு ஆண்களுடைய வேத வசனம் எப்படி எல்லாம் உபத்திர காலகட்டங்களை கடந்து சென்றது இருந்து படிக்கும். ஜெபம் செய்வோமா? எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரம தகப்பனுடைய நாமத்தில் ஸ்தோத்திரம். 1844 ஆண்டு எவ்வளவு முக்கியமான ஒரு ஆண்டு என்பதையும், அந்த ஆண்டில கர்த்தராய் கிறிஸ்துவானவர் பரலோகத்தில் நோட்பு நியாய விசாரணையை துவங்கி எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர் என்ற உண்மையும் நாங்கள் தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, தீர்க்க தரிசனத்தில் தேவன் சொன்னதெல்லாம் துல்லியமாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அவனுடைய வருகைக்கு வெகு சமீபமாக நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்தும். இந்த சத்தியங்களுடைய மூன்றாம் பகுதியை நாங்கள் தொடர்ந்து கேட்க போகிறோம். இதை விளங்கிக் கொள்ள எங்களுக்கு பரிசுத்தாவின் ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. நியாய தீர்ப்பின் காலத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து வாழக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.